ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. I want to share a very interesting article that I did in I read in the paper today. But of course அது வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. பட் இவர் சுஜித் வந்து நல்லா கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு மார்னிங் தான் பேப்பரில் படித்தேன். ஜெர்மனியில் சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சி நிறைய கைத்தட்டுறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதான். ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் பேச போறேன். நிறைய அவங்க பேசிட்டாங்க. ஒரு இரண்டு நாள் இரண்டு மாதம் முன்பு நம்மளுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது என்னுடைய எல்டர் சிஸ்டர் சன் ஹி கேம் டு மீ அண்ட் செட், மாமா டுமாரோ இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இன் மை ஸ்கூல். அப்படியா, வாட் யூ நோ அபவுட் இந்தியான்னு. மாமா இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா. அடடா, எனக்கும் இதே தானே சொன்னாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அங்கிருந்து டக்குனு எங்க மாமா வந்தாரு, ஏய் எனக்கும் ஸ்கூல்ல இதே தானே சொன்னாங்க, India is developing, developing, only developing. இதுல பியூட்டி என்னன்னா, நான் இதை சொன்ன நம்ம எல்லாம் கைகொட்டி சிரிக்கிற சிரிக்கிறோம். இதுக்கு இதை விட ஒரு என்ன சொல்ற ஆண்டர்பிரினர்ஷிப் வருத்தப்பட வேண்டிய ஒரு உண்மை. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் லுக்கிங் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சால்விங் தெம். அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப சார் எல்லா ப்ராப்ளமுக்கும் சால்வ் பண்ண ஆண்டர்பிரினர்ஷிப் ஆயிடுமா அப்படின்னா, தேர் ஆர் ஒன்லி ஃபியூ பாயிண்ட்ஸ் தட் பீப்புள் ஹேவ் டு பேர் இன் மைண்ட். ஒன், ஐ ஆம் சேயிங் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம், பட் இஸ் சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் வில்லிங் டு பே ஃபார் இட்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்களா? அண்ட் ஆர் தேர் இனஃப் நம்பர் ஆஃப் சச் பீப்புள் ஹூ வாண்ட் டு சால்வ் தட் ப்ராப்ளம் ஃபார் தெம் செல்ஃப்? அப்படி இருந்தா இட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பல இன்ஸ்டிடியூட்ஸ் இன்க்ளூடிங் மை ஆல்மா மேட்டர் ஐஎம் பெங்களூர்ல போய் பேசியிருக்கேன். எல்லாருமே ஆண்டர்பிரினர்னா நாராயணமூர்த்தியும் திருபாய் அம்பானியும் தான் பேசுறாங்களே வெளியே. இல்ல உங்க ஊருக்கு சேர்ந்த மாஃபாய் பாண்டியராஜனையும் இதயம் நல்லெண்ணெய் விவிஎஸ் சிவகாசி இதெல்லாம் தான் பேசுறாங்களே வெளியே. இட் டசன்ட் மீன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆல்வேஸ் நீட் டு கிரியேட் கம்பெனி விச் இஸ் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஒர்த். நாட் நெசசரி. எனி ப்ராப்ளம் தட் யூ சால்வ் ஃபார், ரொம்ப அழகா சொன்னார் அவர் வந்து, வயலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கஸ்டமருக்கு கொண்டு போற ஒரு கான்செப்ட். 2001 பூகாய்கனி.com ஆரம்பிச்சேன், பூகாய்கனி.com. அவ்வளவுதான். உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு சாயந்தரம் 5 ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில 11 டெலிவரி. திஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் சால்விங் ஃபார் மெனி ஒர்க்கிங் பீப்புள். 3500 கஸ்டமர் இருந்தாங்க மெட்ராஸ்ல மட்டும், ஹூ ஆர் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் ஹூ ஆர் பேயிங். ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என் மூஞ்சில தக்காளி எல்லாம் விட்டு அடிச்சிருக்காங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா 11 கொடுக்கறான்னு போது டிரைவர் அன்னைக்கு வேலைக்கு வரமாட்டான், நம்ம தான் வண்டி ஓட்டிட்டு போனோம். அதட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப், தி எபிலிட்டி டு கெட் டவுன் டு எனி லெவல் அண்ட் ஒர்க். 4 தக்காளியை கொண்டு கொடுத்துருங்க, ஐ எம் நாட் ஜோக்கிங். ரீசெண்டா ஒரு 3-4 முன்னாடி ஆமீர் கானுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஏதோ வாட்ச் ரிப்பேர் பண்றதுக்கு போவாரு, இந்த கஸ்டமர் கண்ணா பின்ன திட்டிட்டு வெளில வந்து அப்படி கோட்டை மாட்டிட்டு வருவார். நானும் வெளில வந்து தொடச்சிட்டு தக்காளிய அதெல்லாம் நம்மளும் பண்ணோமே. ஐ எம் நாட் ஜோக்கிங், திஸ் இஸ் ட்ரூ. ஐஐடி மெட்ராஸ் ஒரு கேம்பஸ், பீங் இன் தி இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஆல் ஆஃப் யூ வில் நோ, அங்க நர்மதா சரஸ்வதி கோதாவரின்னு பல ஹாஸ்டல்ஸ் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்த மாணவர்கள் உண்டு. அவங்களுக்கு எல்லாம் பட்டாசு வாங்குறதுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10th standard இருந்தபொழுது ஐ யூஸ் டு கோ டு பாரிஸ் கார்னர் டு பை கிராக்கர்ஸ் ஃபார் தம் இன்கம். அதே ஒரு பெரிய பிசினஸ் ஆகி 3 10th, 11th, 12th பண்ணிட்டு இருந்தேன். திஸ் இஸ் ஆல்சோ ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரியேட்டிங் சம்திங் பிக். Entrepreneurship is just about solving a problem for somebody, provided they say, I am willing to pay you some money extra to solve the problem. Romba interesting, you will be just surprised if I tell you, or 11th standard student, today I am mentoring so many entrepreneurs, varathukku at least 4 peravadu varranga, young entrepreneurs, because I have built 7 businesses, exited all of them, so they come to me asking how to raise money, how to go to the customer. Entrepreneurship ku theviyana mukkiyamaana amsangal ellarum pala pala vishayam sonnanga, if you don't know how to sell, you cannot be an entrepreneur. You have to be a salesman always. Even the CEO, Narayanamurthy of Infosys, or Lakshmi Narayan of Cognizant, or Bill Gates of Microsoft, everybody is fundamentally a salesman. The level at which they are selling is what is different. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய. But everybody is selling their brand, selling their company, selling their products, always.
ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா திங்கிங்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ். பட் இன்னைக்கு ஆர்கனைசேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் தே சே வி நீட் பீப்புள் வித் ஆண்டர்பிரனரியல் திங்கிங். தட் இஸ் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இன் ஆர்கனைசேஷன்ஸ் டுடே. வி டோன்ட் வாண்ட் எம்ப்ளாயீஸ். ஏன் வேலை நான் செய்வேன் இல்லை, யூ ஹாவ் டு கோ தட் எக்ஸ்ட்ரா மைல். There is a lot of relevance between engineering students and entrepreneurship today, because I was talking about an 11th standard student. Romba simple he came to me with an idea. School fees iniki nariya per neenga inda oorla eppadi nu theriyadhu, Madras la pathinga mukkavasi schools la oru time kudupanga inda date la inda date kulla school fees kattanonu. Yaravadhu oru parent o illa avanga veetla irundhu ஸ்கூல் லே ஒரு கவுண்டர் இருக்கலாம், இல்ல ஒரு பேங்க் டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க, போய் ஒரு சலான் எழுதி அந்த ஃபீஸ் அங்க கட்டிட்டு வந்து சலான வச்சுக்கணும். பேங்க் அதுக்கப்புறமா அவன் ஸ்கூலுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க, இங்க வந்து ஃபீஸ் கட்டணும்னா சாட்டர்டே தான் வர முடியுது, சாட்டர்டே அன்னைக்கு பேங்க் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆன்லைன்ல ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணா வில் இட் பி அ பெட்டர் ஐடியா? ஏன் ஏன் ஸ்கூலுக்கு மட்டும் பண்ணணும், எல்லா ஸ்கூல்ஸையும் கட்டி லெட் தெம் பே, அண்ட் ஹூஎவர் இஸ் பேயிங் the school will not give any revenue share. Whoever wants to pay the fees online, they will pay 100 rupees per transaction. Avladha avana quicka sonna evlo perku indha problem solve pannanondrathu poruthu dhaan avan business idea irukana. Ore varathukulla he came back and said, sir, Madras city la ivlo schools irukku sir, ivlo schools la vande இதெல்லாம் அந்த ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கூல் சார், எங்க பேரண்ட்ஸ் வந்து போய் கட்டுறதுக்கு தயக்கப்படுவாங்க. அவன் போயிட்டு வர டயத்தோட ஒரு 100 ரூபா பெரிய விஷயம் இல்லை. நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ் சிட்டியில மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 188,000 மாணவர்கள் இருப்பாங்க சார் இவ்வளவு ஸ்கூல்ல. டு யூ திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா? எபிலிட்டி டு திங்க், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆண்டர்பிரனர்ஸையும் சக்சஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸையும் உருவாக்குற ஒரே ஒரு இது வந்து தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் தி டீச்சர். ஐ வுட் சே ஒரு சின்ன கதை சொல்லிட்டு ஐ வாண்ட் ஃபினிஷ் ஆஃப் மை ஸ்பீச் சோ தட் வி ஆர் அவைலபிள் ஃபார் குவெஸ்டன்ஸ். சென்னையிலே மிக பெருமை வாய்ந்த புகழ்பெற்ற அமைதிக்கே பெயர் போன ஒரு கல்லூரி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது, பச்சையப்பன் கல்லூரின்னு பேர். மணினா மணி, அப்படி ஒரு மணியான மாணவர்கள் தான் அந்த காலேஜில் பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அந்த காலேஜில் சேர்றான், அவனுக்கு வேற கல்லூரியில் இடம் கிடைக்கும், ஏன்டா அந்த காலேஜில்னா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் மாமா, அவ்வளோதான். பிகாம் எதுக்கு பிகாம் படிக்கிற, காமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவனுடைய வேலை என்ன, காலேஜ் கேட் வரைக்கும் போகணும், அங்கெல்லாம் அப்போ என் ஐட்டு கூட இருக்காது, அதில் பாதிதான் அங்கே காம்பவுண்ட் வாலு, வெளியவே உட்காரணும். 15B வந்தா எத்திராஜ் காலேஜ் போற பொண்ணுங்க அப்படி போவாங்க, 15H போனா MMC ல வந்து நர்ஸ் படிக்கிறவங்களும் டாக்டர் படிக்கிறவங்களும் அப்படி போவாங்க. இதேதான் இந்த பையனுக்கு வேலை, ஒவ்வொரு இதோ எந்த கலாட்டானாலும் முதல்ல போய் நிக்கிறது நம்ம பையதான். டாப் கலாட்டாவே இல்லையா, அவனே ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாரையும் வெளியே கூட்டு உட்காந்து வச்சு ஒரே பயங்கரமான ஸ்ட்ரைக்கு. ரொம்ப கோவம் வந்தா கிளாஸ் ரூமுக்கு போவான், ஃபேனை பிடிச்சி தங்கிடுவான், ஃபேன்ல தொங்க மாட்டான், ஃபேனை பிடிச்சி தொங்கிடுவோம், அப்படி அப்படியே மணிங்க போயிடும், யாரை கேட்டா 4 டிஸ்க் உடையும். இது வந்து நான் ஜோகேடிகள சீரியஸா சொல்லக்கூடிய நடந்த ஒரு சம்பவம். இந்த பையனை பத்தி இன்னும் சொல்றேன் கேளுங்க. எப்படியாவது இவனை பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பச்சைபாஸ் காலேஜ் வாசல்ல ஒரு மொபைல் போலீஸ் ஸ்டேஷன், அந்த காலத்திலே பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி மொபைல் போலீஸ் ஸ்டேஷன் பச்சைபாஸ் காலேஜ் வாசல்ல மட்டும்தான் இருக்கும். ஸ்பெஷல் டியூட்டி ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், துப்பாக்கியை ஏந்திய காவலர் ஒரு 3 பேர் வேற, எல்லா கலாட்டாவையும் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு காம்பவுண்ட் வாழ குச்சி உள்ள போயிடுவாங்க. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் படத்துல சொல்லியிருக்காங்க, போலீஸ்காரங்க காலேஜுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் சினிமாவை பார்த்து நல்லா கத்துக்கிட்டாங்க சரிங்களா. எதுவா இருந்தாலும் உள்ள போயிட வேண்டியது. டக்குன்னு ஒரு வாட்டி என்ன ஆகுது, இந்த பையனுடைய இது வந்து நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், பல அடிதடி திடீர்னு கல் எடுத்து பஸ்ல அடிக்கிறது, ரொம்ப டிரைவர் ஏன்பா டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டா யாரை பார்த்து என்ன கேட்டேன்னு அறைய வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நல்ல பையன், அதாவது இந்தியாவின் எதிர்காலம் மாணவர்கள் கையில் தான், அப்துல் கலாம் இவனை பார்த்து தான் சொன்னாரோ நம்ம தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தங்கமான பையன், அவனுக்கு ஒரு கேங் வேற கூடவே எப்போதுமே. இந்த பையனை எப்படிதான் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், மச்சான் எனக்கு சங்கம் தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஃபுல்லுன்னு சொல்றாங்க தலைவர் படத்துக்கு, உடனே கிளம்பாது எப்படி அவன் இல்லைன்னு சொல்லுவான்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க சங்கம் தியேட்டருக்கு. ஒரு 20 பேர் டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்காக ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுக்கு போறான் போல இருக்கு.
சோ நேர போற பையன் என்ன பண்றான், டக்குனு இவன் காலேஜ் விட்டு வெளில வந்துட்டான்றத பார்த்த உடனே அங்க போறாங்க, ஒரு கலாட்டாவை பட்டுறாங்க, நாலு கல் அடிச்சு கவுண்டர் உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு நாலு போலீஸ்காரங்க வந்து பாக்கி எல்லாரையும் விட்டுட்டு இந்த பையனை மட்டும் அழக தூக்கி உள்ளப்பு. ஏங்க மத்தவளுக்கு பிடிங்க மத்தவளுக்கு பிடிங்கன்றாங்க, உனக்குதான் இவ்வளவு நாள பிளானு, நீ வா ஃபர்ஸ்ட் உள்ள. போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த பையன் வந்து கதையை சொல்றான், என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போறவரவெல்லாம் உதைக்கிறான்டா. ஏன் அதை கேட்டா நான் உதச்சிட்டு தான் கேக்குறான் நீங்க என்ன பண்றேன்ட்டு. என்ன செம்மாடி. இது தெரிஞ்ச அந்த பையனுடைய காலேஜ் ப்ரொஃபசர், ஒரு டீச்சர், ஒரு எஜுகேட்டர், அவர் உடனே பதறி போய் வர்றாரு. வந்துட்டு டிசிய பாக்குறாரு, டிசிட்ட சொல்ற இல்ல ஏசிய பாக்குறாரு. ஏசிட்ட வந்து இந்த மாதிரி அப்படின்னு இல்ல இல்லங்க, இந்த பையனை மட்டும் விடவே மாட்டோங்க, என்னென்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமா, எங்க ரெண்டு பேர் போலீஸ்காரனுடைய தொப்பியை காணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து ரொம்ப நாள இது இப்படி பிளான் பண்ணி அவனுக்கு பிடிச்சிருக்கோம், அவனுடைய கரியரே ஸ்பாயில் பண்ணிடுறோம். அது இவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்லைங்க அவன் நல்ல குடும்பத்திலன்னு வராங்க. இன்னி வரைக்கும் எங்க காலேஜ்ல நான் வந்து இதே காலேஜ்ல இதெல்லாம் வந்து அந்த பையன் வெளில உட்காந்து இருக்கேன், இவர் ஏசிட்ட பேசினு இருக்காரு. ஏசி சொல்றாரு, எங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, டிசியை போய் பாருங்க, லெட் தி டெப்டி கமிஷனர் டேக் இது, வி கே நாட் டூ எனி திங். So the HOD poorari, he takes the pain of talking to the DC. DC na is a SP level or IPS officer, young man. So the SP says, unga college la irundhe vandu oru oru professor oru student ku support a vandha naan vandu. So ivar solrar, sir naan idhe college la dhaan BCom padichen, ingeye dhaan MCom padichen, ingeye dhaan MPhil panna, ingeye dhaan PhD um panna, ingeye vandu lecturer a join panni neenga HOD a irukken sir. Naan ennudi ivlo varshathile indha payana mari oru fluent English pesakoodiya payana naan paathadilla. அவ்வளோ ஒரு ஃபைன் ஃபேமிலி. இவன் காலேஜுக்கு வரல, அதே இதெல்லாம் வரலையே வழிய எக்ஸாம் வச்சா மினிமம் 75% to 80% வாங்கிடுவான் சார். எல்லாம் மற்ற பசங்களும் இவங்கிட்ட தான் சார் போய் டவுட் கேட்பாங்க, அதனால தான் சார் ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படி இப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் இந்த பையன் காதல் எழுது, ஓஹோ நம்மளை பத்தி இப்படி கூட நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அப்பதான் இந்த பையனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் லைஃப்ல. டிசி உடனே கூப்பிடுறாரு, ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல ஏதோ பேசுறாங்க, அதெல்லாம் பேசுறாங்க. ஓகே மை பாய் கோ. அதுக்கு முன்னாடி அந்த பையன்ட்ட கேட்கறாரு அந்த டிசி, நீ என்ன பண்ண போற நாளைக்கு அப்படின்ட்டு. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலைக்கு போவேன் சார் அப்படிங்கிறான். எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவேன், ஏதாவது ஒரு டாப் கம்பெனிக்கு வேலைக்கு போவேன் சார். உன்னை என்ன கேட்பாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ எந்த காலேஜில் படித்தேன், பச்சை பாஸ் காலேஜ் சொல்லுவேன் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ பச்சை பாஸ் காலேஜ்னு சொல்லலாம் தம்பி, பச்சை பாஸ்னு சொன்னாலே உனக்கு தெரியும் எப்படி இருக்கு பேருன்ட்டு, உடனே உன்னோட ஹெச்ஓடியோட ரெஃபரன்ஸ் கொடுன்னு தான் கேட்பாங்க. அப்போ இங்க ஹெச்ஓடி உட்கார்ந்து இருக்காரு, அவர் என்ன சொல்லணும்ன்றது இப்ப சொல்லிடுமா, நாளைக்கு நீ பாட்டு கோபப்பட்டு வந்து அவர் அடிச்சிட போற அப்படின்னும் போது இந்த பையனுக்கு வந்து ஒரு இடி தாக்குனது போல இருக்கு. நம்மளை பத்தி இவ்வளவு இதுவா பேசுறாங்களே, இவ்வளவு ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காங்களே, நம்ம ஏதாவது ஒரு இது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வரைக்கும் இவ்வளவு தூரம் முடி வளர்த்துக்கொண்டு எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு பெர்ஃபெக்ட் 100% அட்டெண்டன்ஸ் வந்து வெளில கேட்ல உட்கார்றது தான். அந்த பையன் வந்து நேர கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சான், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார ஆரம்பிச்சான். அந்த வருஷம் யூனிவர்சிட்டி ரேங்கோட வெளியே வந்து அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட சொல்றான், என்னை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அதனால நான் டெஃபினட்டா வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ படிச்சு பண்ண போறேன்னு ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றான், அதை வந்து அடுத்தது மெயின்ஸ் கிளியர் பண்றான். இன்டர்வியூக்கு போக முடியல, அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம ஹார்ட் அட்டாக்ல படுத்துறாரு, அவனால முடியல. உடனே திருப்பி ஹெச்ஓடி போறான். இதெல்லாம் கல்லூரி முடிந்து ஒரு 1.5 ஆண்டுகள் ஆன பிறகு ஹெச்ஓடி சொல்றாரு, அதனால என்னப்பா நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆலன்னா என்ன, எஜுகேஷன் லைன்ல ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி சார் நான் இன்னும் நிறைய படிக்கணும், எங்க படிக்கணும், எம்பிஏ பண்ணு, உன்ன மாதிரி ஆளுக்கு எம்பிஏ நல்லா இருக்கும், எங்க படிக்கணும் சார், எம்பிஏன்னா ஐஏஎம் தான்ப்பா பெஸ்ட் கண்ட்ரில அப்படின்னு சொல்லி அந்த பையன் உடனே ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் படிச்சா இங்கதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎம் பெங்களூர்ல போய் படிச்சுட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, உங்களை மாதிரி கல்வியாளர்கள் கிட்ட இங்க நின்றுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன தேவைன்னு பேசுற அளவுக்கு ஹி ஹஸ் கம் டு தட் லெவல். இஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நண்பர் விஜய் சொன்னது போல 50,000 பேருக்கு I am talking to right now. If each and every one of you can inspire one student in turn, I think another 500 Swaminathans for this state. இது நான் பெருமையாகவோ இதுவாகவோ சொல்லல, இன்னைக்கும் நான் எந்த கல்லூரிக்கு சென்றாலும் எந்த மாணவர்களை பார்த்தாலும் I talk to them about my story. என்ன என்னுடைய ஸ்டோரியை போல ஒரு மோசமான ஒரு நாஸ்டியான ஸ்டோரி கிடையாது. பட் இன்னைக்கு போயிட்டு Aspire Swaminathan கூகுள் அடிங்க, Google will give a completely a different story about Aspire Swaminathan.
What made it possible? Entrepreneurship. Entrepreneurship gives you self-confidence. Entrepreneurship makes and brings out the man in you. You are completely, yaar, kandakanda rowdy pasangaloda pesitt irundha kaalam poi, inniki per selorumla ivungala avangala compare pandra maari aidu, periya periya aatkaloda palaga koodiya ore indha ore stage. Idharku kaaranam is very simple, the motivation that I received from my alma mater and my professor. I owe all my life to them. Thank you for this opportunity.